எனந்திருக்கின்ற வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைய அதாவது சிந்தனை பகுதி என்பதை விட இன்று நாங்கள் பேசவிருக்கின்ற பகுதிகள் என்ன என்பதை வந்து நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நேரமாக காணப்படுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நான் கூறியிருந்தேன், நாம் வந்து தமிழர் சமுதாயத்துக்கு என்று சொல்லி சில கலாச்சார விழுமிய பண்பாடுகளை வந்து நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகம் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு அந்த சமூகத்தினுடைய கலைகள் கலாச்சார பண்பாட்டு பின்புலங்கள் வந்து சரியாக பேணப்பட வேண்டும். கலாச்சார மரபுகள் பிறழ்வுபடாத வகையிலே அடுத்த தலைமுறைக்கு அவை கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் பேசி இருக்கின்றோம். எங்களுக்கு என்று சொல்லி சில பண்பாடுகள் இருக்கிறது, சில பண்பாட்டு திருவிழாக்கள் இருக்கிறது. குறிப்பாக எங்கள் பண்பாட்டு திருவிழாக்கள் எல்லாம் ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை கூட நாம் அறியாத வகையிலே அவற்றை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் மாற்றி கொண்டிருக்கின்றோம். சுதர்சன், அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இதுக்கா இப்ப இனி வர்ற நாட்கள்ல வந்து பொங்கல் வரப்போகுது, அந்த பொங்கலுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்துறீங்க? உங்களோட குடும்பத்தோட நீங்க அந்த பொங்கலை கொண்டாடுறேன்னு சொன்னா நீங்க எப்படி எல்லாம் அந்த கலாச்சார ரீதியாக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்கன்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லலாமே எங்களுடைய நேயர்களுக்கு. ஒரு சின்ன திருத்தம், இது வந்து குடும்பத்தோட அப்படின்றத விட ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். டான் குடும்பத்தோடு வந்துதான் ஒவ்வொரு பண்டிகையும் வந்து நாங்க கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்துல வந்து இந்த முறை வந்து உங்களுடைய பொங்கல் பண்டிகை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற போவதாக ஒரு செய்தி உலவி கொண்டிருக்கிறது, அதை பற்றி கூறலாமே. மட்டக்களப்புல என்ன விசேஷம்? பொங்கல் அன்று வந்து நிறைய எல்லா இடங்களிலுமே நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். அதாவது நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கின்ற அந்த சொந்தங்களோடு வந்து கொண்டாட போகிறோம். அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியும் 31st night அதாவது ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தீங்க. அதிலும் குறிப்பாக புது வருடத்தை வரவேற்கும் முகமாக யாழ்ப்பாணத்திலையும் வந்து நடைபெற்றது, அதே போல் மட்டக்களப்பிலும் நடைபெற்றது. தீபாவளி அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஹட்டனில் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடி இருந்தோம். இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கின்ற எல்லா சொந்தங்களும் வந்து எதிர்பார்த்து பட்சத்தில் இந்த முறை பொங்கலை தைத்திருநாளை வந்து நாங்கள் மட்டக்களப்பில் கொண்டாடலாம். எல்லா இடங்களிலும் பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு திட்டங்கள் இருக்கிறது, இனி பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்படி நாங்கள் ஒவ்வொரு பண்டிகைகளையும் எல்லாரோடு சேர்த்து கொண்டாடுகின்ற பட்சத்தில் அது எங்களுக்கு மனநிறைவை தரும். குறிப்பாக கிறிஸ்துமஸ் அதுக்கு பிறகு புதுவடம் இப்போது தைப்பொங்கல் பொங்கல் வரப்போகிறது, எல்லாருமே எங்களுக்கு கொண்டாட்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில விடயங்கள் நீங்கள் சொன்னீங்க, எப்பவுமே எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பெரியவர்கள் சில பொருட்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ பொங்கல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப பேர் போனது நெல் அறுவடை செய்கிறது, விவசாயம், பொங்கல், அதில் ஸ்பெஷல் பொங்கல் அப்படின்னு சொல்லி அதுதான் அதுக்கு மெயினாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாங்கள் மங்களகரமான சில வருடங்களுக்கும் சில நாட்களுக்கும் பயன்படுத்துகின்ற சில பொருட்கள் இருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தீபாவளி என்று சொல்லி நாங்கள் வீடுகள் பூராகவும் தீபங்கள் ஏற்றி நாங்கள் செய்கிறோம். அதற்கான மத ரீதியான சமய ரீதியான சில உருவகப்பாடுகள் இருந்தாலும் அதற்கு விஞ்ஞான ரீதியாக சில கருத்து எம்பல்கள் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் வீடு பூராக நாங்கள் தீபங்களை ஏற்றி வைக்கின்ற பொழுது அந்த நாட்களிலே வந்து நாங்கள் பெரிதாக மின்சாரத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அல்ல இல்லாத காலகட்டத்திலே மக்கள் வீடுகளுக்குள்ளே இவ்வாறான தீபங்களை ஏற்றுகின்ற பொழுது அந்த அந்த காலத்தில் அதாவது அந்த நவம்பர் காலம் வந்து எப்பொழுதுமே அந்த நிறையவே அந்த பூச்சிகள் நுழம்புகள் எல்லாம் வந்து உருவாகுகிற ஒரு காலமாக இருக்கும். அந்த காலப்பகுதியிலே நிறையவே நாங்கள் பூச்சி நாங்கள் வீதியிலே போக்குவரத்துகளை மேற்படுகின்ற பொழுது கூட மாலை நேரத்திலே நிறையவே பூச்சிகள் வந்து முகத்திலே கண்களிலே படுவதை கூட நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆகவே எங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கின்ற அந்த தேவையற்ற பூச்சிகள் வந்து அவற்றை அகற்றுவதற்காக வெளிச்சம் தேடி வருகின்ற பூச்சிகள் அந்த வெளிச்சத்துக்களை விழுந்து அந்த பூச்சிகள் இல்லாமல் ஆகிவிடும், செத்துவிடும், அவை இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஆகவே இப்படி நவம்பர் காலத்திலே நவம்பர் மாதத்திலே வந்து இப்படி ஒரு தீபங்களை வீடு பூராக ஏற்றுவதற்கு இப்படி ஒரு விளக்கம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலில் இருக்கின்ற தேவையற்ற இந்த பூச்சிகள் வந்து இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு சம்பவமாக அல்ல ஒரு நிகழ்வாக அது கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி. இதே போல நாங்கள் அதற்கு பிற்பாடாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது சாதாரணமான கிறிஸ்மஸ் புது வருடங்கள் அது எல்லாமே வந்து போனது. இதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இனி இன்றைய தினம் ஞாயிறு, இனி அடுத்த ஞாயிறு கூட பொங்கல் தினத்தோடு தான் இங்கு வெளிவர காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து மட்டக்களப்பில் இருப்பீங்க, ஆக நான் வந்து பொங்கலில் வந்து இங்கே இருந்து மக்களோட டிவியில் பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லி உங்களோட மனம் வந்து அப்படி சந்தோஷத்தில் பூரிக்கிறது வந்து என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. சுதர்சினி, இப்போ என்று சொன்னால் அந்த பொங்கல் கூட எதற்காக கொண்டாடப்படுகிறது? இப்போ வேற ஞாயிற்றுக்கிழமை ஓகே எல்லாருமே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நாங்களும் கொண்டாடுற என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் வருகின்ற மாட்டு பொங்கல் உங்களுக்கு பொருத்தமானதாக கூட இருக்கலாம். அது தொடர்பான விளக்கங்களை வந்து நீங்கள் அடிக்கடி எங்களோட பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுக்கும் அந்த பொங்கலுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமதம் படணும் ஏன்னு சொல்லுங்க. ஒரு மாடு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு தெய்வீகரமானதாக இருக்கிறது, அதனால் எவ்வளவு பயன் எங்களுக்கு வருகிறது, கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு
விஷயம். சில மனிதர்களால் எந்த ஒரு பயனுமே இல்லாத பட்சத்தில் வந்து சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. எல்லா தாலையும் வந்து எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நாங்கள் மாடு என்று நினைக்கின்ற பொழுது, நாங்கள் இப்போது சாப்பிடுகின்ற ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஆரம்ப காலத்தில் இப்போது தான் இயந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் வந்து மாடு தான் உழைத்தது. அப்போது வந்து நாங்கள் ஒரு பறிக்க சோறு சாப்பிட்டிருந்தாலும் அதுக்கு காரணம் வந்து அதுவாக இருக்கிறது. அதால் தான் கடவுளுக்கு நிகராக வந்து மாடுகளும் வந்து இருக்கிறாங்க. இனி நீங்கள் மாடு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கடவுள் புதுவிதமான ஒரு விளக்கமா இருக்கு. மாடு மாடு பேசி போட்டு அதுக்கு பிறகு நேசமா போறதுக்கான ஒரு வார்த்தை பிரியோம் மாடு. ரொம்ப நல்லா இருக்கு சுதர்சனி அந்த விளக்கம். சரி, நாங்கள் அந்த பொங்கல் என்கின்ற அந்த பகுதி என்று அடுத்து வருகின்ற பண்டிகை பொங்கல் என்பதனால் அது தொடர்பான சில விடயங்களை வந்து நாங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். இந்த ஞாயிறு கடந்தால் அடுத்த ஞாயிறு தான் நான் வந்து எங்களுடைய நேர்களை வந்து இந்த நிகழ்ச்சி கூட நான் சந்திப்பேன். அதனால வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் கூறி போகலாம். என்ன சொன்னால், ஆடி மாதத்துல விதைக்கிற காலமாக இருந்தால் அது தையில் வந்து அறுவடை செய்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. அதாவது தை மாதத்தை பார்க்கின்ற பொழுது 15ஆம் தேதி தமிழ் கலண்டர் படி பார்க்கின்ற பொழுது ஜனவரி 15 வந்து தை முதலாவது நாளாக கொள்ளப்படுகிறது. மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற தை முதல் நாள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற, இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே வந்து சூரியனை நம்பி வாழ்கின்றபடியினால் அது அப்படி கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே கொள்ளும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த பொங்கலிலே படைக்கின்ற பொருட்கள் எல்லாம் ஏராளமான மஞ்சள் இருக்கிறது, கரும்பு இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, தூப தீபங்கள் இருக்கிறது, ஏராளமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. உதாரணமாக சுவாரஸ்யமாக சொல்வார்கள், அந்த கரும்பு ஏன் படைக்கப்படுகிறது என்று சொன்னால், கரும்பு அடியிலிருந்து நுனி வரைக்கும் வித்தியாசமான இனிப்பு சுவை கொண்டது என்று கூறுவார்கள். அடியில் இனிப்பு தன்மை அதிகமாகவும் நுனிப்பகுதியிலே உப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது கரும்பின் வெளிப்பகுதி ஒரு வளைவுகளாக நிறைய முடிச்சுகள் கொண்டதாக காணப்படும். அதே போலதான் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் அகற்றி விட்டோம் என்று சொன்னால் அங்கு இனிப்பு மட்டுமே மிஞ்சி இருக்கும் அடிப்பகுதியில் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து மஞ்சளை வந்து ஏன் அதில் மிக பிரதானமாக கொள்றாங்கன்னு சொல்லி, மஞ்சள் என்பது மங்களகரத்தின் ஒரு அடையாளம். திருமண வைபவங்களுக்காக பத்திரிகைகளை வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கல மஞ்சள் தடவி கொடுக்குறோம். அதே நேரத்தில் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து மஞ்சள் பூசி நீராடுறாங்க. சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய வீட்டுக்கு போய் வரைக்கல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் மங்களகரமாக இருக்க வேணும்னு சொல்லி பொங்கல் பானையில் கூட நம்மளை பல மறந்து போன ஒரு விஷயம் வந்து மஞ்சள் கிழங்கு அப்படியே மரக்கன்றோடு பிரித்தெடுத்து அப்படியே சேர்த்து வச்சு பொங்கல் பானையிலே கட்டி கொண்டாடுகிற வழக்கம் கூட இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களிலே இந்த மங்களகரமான மஞ்சள் வந்து நிறையவே இடத்தை வகிக்கிறது. அதே நேரத்தில் வந்து மஞ்சள் என்பது ஒரு கிருமி நீக்கியாக கூட பயன்படுது. நாங்கள் மஞ்சள் தண்ணி வீடுகள் வாசல் கடைகளுக்கு எல்லாம் தெளிக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஏன், அவை கூட ஒரு வகையிலே கிருமி தொற்று நீக்குகின்ற ஒரு திரவமாகத்தான் பயன்படுகிறது. ஆகவே எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் உருவாக்கிய இந்த பாரம்பரியமான சடங்கு முறைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு ஓப்பானதாக, எங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை கொண்டமைந்ததாகத்தான் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த நன்றியோடு கொடுக்கின்ற பொங்கல் வந்து ஒரு ஐம்பூத வழிபாடாக கூட அவர்களால் கொள்ளப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மண்பானையில் தான் பொங்கல் செய்யப்படுகிறது. ஆகவே அந்த மண்ணில் இருந்து செய்கின்ற பொங்கல் பானை. ஆகவே நிலம் வந்து அங்கு வருது. நீர், நிலம், நீர். அடுத்து நீர் வந்து நீர் தான் ஆரம்பத்திலே விட்டு அதற்கு பிறகு பால் விட்டு தான் பொங்கல் வைக்கப்படுகிறது. நீர். அடுத்தது வந்து நெருப்பு. பொங்கல் பானையில் அங்கு பொங்கல் வைக்கப்படுவதற்கு நெருப்பு பயன்படுகிறது. அடுத்தது காற்று. நெருப்பு சுதந்திரமாக எரிவதற்கு வந்து அங்கு காற்று உதவியாக இருக்கிறது. வானம். அந்த பொங்கல் பொங்கி வழிந்ததன் பிற்பாடாக அந்த பொங்கலை நாங்கள் தலைவாழை இலையிலே கும்பம் வைத்து படைக்கின்ற பொழுது அது வானத்தை பார்க்கிறது. ஆகவே இந்த ஐம்பூதங்களும் அந்த பொங்கலையே ஒன்று சேர்க்கின்றபடியால் அது ஒரு ஐம்பூத வழிபாடாக கூட கொள்ளப்படுகிறது சொல்லி இப்படி ஏராளமான விடயங்கள் சொல்லப்படுகிறது. சுதர்சினி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அல்லது இந்த நிகழ்ச்சியில நான் கதைக்கிறதால வந்து உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையலாம்? எல்லா வீடுகளிலுமே வந்து தை பொங்கல் பிறந்த தினத்தில் குறிப்பாக 4 மணிக்கு, அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து சூரியன் உதிப்பதற்கு முதலே இந்த பொங்கல் எல்லாம் செய்து சூரியனுக்கு நன்றி. அப்படி அதுக்கு முதலே எல்லாம் பொங்கல் எல்லாம் செய்யறது இல்ல, அதிகாலையில் எழும்பி தண்ணி தெளிச்சு அதுக்கான வேலை, சாணம் மெழுகி கோலம் போட்டு சூரியன் வரைக்கெல்லாம் பொங்கல் பொங்கணும். அதுக்கெல்லாம் முதல் எல்லாம் பொங்குறது இல்லை. சரியா? சரி. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த நாங்கள் படையல் போட்டு அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற முகமாக இந்த தை திருநாள் இருக்கிறது.
வருது. ஏன் இந்த சூரியனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், விவசாயம் இங்கே வந்து அதிகமாக வந்து விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது சூரிய கடவுள். அந்த வெளிச்சத்தினால்தான் இங்கே வந்து நெற்கதிர்கள் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த வயல் வைத்திருக்கின்ற பிரதேசத்தில் உள்ளவங்க அந்த வயலில் விதைத்த அந்த நெல்லை எடுத்து அன்றைய தினம் வந்து ஒரு பூஜையாக கொள்ளப்பட்டு, அதாவது முதற்படி, அதாவது தங்களுடைய வயலிலே அறுவடை செய்கின்ற முதலாவது அந்த நெல், அந்த விளைச்சலை வந்து சூரியனுக்கு நன்றியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இருக்கின்ற முக்கியமான விடயம். சரிதானே? அதைத்தானே சொல்ல வந்தீங்க? சொல்ல விடுங்க. சரி, அப்படி வந்து சூரியனுக்கு படைப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்க சொன்னது போல சில மங்களகரமான பொருட்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு இப்போது தெரியாம இருக்கலாம், ஆனால் காலங்காலமாக எங்களுடைய பெரியவர்கள் பின்பற்றி வந்த சில மங்களகரமான பொருட்கள் இருக்கிறது. அந்த வகையில் முதலாவதாக நீங்கள் சொன்னது போல இந்த தலைவாளி இலை, அதற்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. நிறைய இடங்கள்ல, அதாவது ஒரு கூட்டமாக இருக்கின்ற ஒரு இடத்துல ஒரு விருந்து உபசாரம் நடந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வாழை போட்டு வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. நான் நிறைய இடத்துல ஒரு கண்ட விஷயம், அந்த இலையை சாப்பிட்டுட்டு எந்த பக்கம் மடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு நான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். அது அது அப்படி டென்ஷன் பட தேவையில்லை. நீங்க மடிக்காம விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது சொல்லுவாங்க, எனக்கு கூட அதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது எங்களுடைய பக்கம் இருக்கின்ற வாழை இலையை மடித்தால் அது உணவு பெரிதாக பிடிக்கவில்லை, ஸோ அதாவது ருசி இல்லை அல்ல சரி என்றது பாரு. அதாவது முன்பக்கம் இருக்கின்ற பகுதியை தூக்கி மடித்து விட்டால் உங்கள் விருந்து வந்து அமோகம் என்று சொல்லி அவர்களுக்கு குறிப்பிடுவது போலவும் இருக்கும் என்கின்ற சில விடயங்கள் கூட இருக்கிறது. அப்படித்தானே? குறிப்பாக இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் இரண்டு இடங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம், அதாவது மங்களம் அமங்கலம். அமங்கலமான ஒரு இடத்துல ஒரு விருந்து உபசாரம் நடந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற பக்கமாக இலையை மடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்றதுக்காக. இதுவே ஒரு மங்களம் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு கோயிலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கொண்டாட வீட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பக்கமாக மடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்படியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வந்து அடிக்கடி எங்களுக்கு வரணும் என்றதுக்காக. அது இந்த வாழை இலையோடு வாழை மரங்களும் கட்டப்படுவதற்கான ஒரு இது, அதாவது இந்த அடுத்து வருகின்ற பொங்கல் பண்டிகை என்பதனால் அதை பற்றியே நாங்கள் கொஞ்சம் பேசி மக்களுக்கு சில சுவாரஸ்யங்களை கொடுக்கலாம். அவங்களுடைய நேயர்களுக்கு வாழை மரம் கட்டுவதன் நோக்கம் வந்து குடும்பமாக சேர்ந்து நாங்கள் பொங்குகின்ற பொழுது அந்த வாழை மரங்கள் இருப்பதன் நோக்கம், கட்டுவதன் நோக்கம் வாழையடி வாழையாக ஒரு வாழை மரத்திலிருந்து அந்த வாழை கிழங்கிலிருந்து ஏனைய குட்டிகள் அதிகப்படியாக உருவாகி கொண்டே இருக்கும். அதே போல வாழையடி வாழையாக என்ற பூர்வம் தானே. அதே போல இந்த குடும்பம் வந்து அவ்வாறு சுபிட்சம் அமைதி அத்தனை சுபகாரியங்களோடும் இந்த வாழையடி வாழையாக அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக அது கட்டப்படுகிறது. அடுத்து தோரணம் கட்டப்படுகிறது. இந்த தோரணத்திலும் சில விடயங்கள் இருக்கிறது. சில பேருக்கு வந்து தோரணம் கட்டினால் சரி என்று சொல்லி, அதாவது அமங்கலமான சில மரண வீடுகளில் தோரணம் கட்டுகின்ற பொழுது சிலர் தெரியாத மாதிரி, அதாவது அந்த தோரணங்களை பார்க்கின்ற பொழுது இந்த அம்புக்குறி வடிவத்திலே மேல் நோக்கி இருந்தால் அவை வந்து மங்களகரமான நிகழ்வுகளுக்குரிய தோரண கட்டுமுறையாக அமையும். அதே நேரத்தில் அந்த இலைகள் வந்து நிலம் நோக்கி அந்த கூர்ப்பகுதி மடிக்கப்பட்டால், கூர்ப்பகுதி நிலம் நோக்கி மடிக்கப்பட்டால் அவை வந்து அமங்கலமான நிகழ்வுகளுக்கான, அதாவது மரண வீடுகளுக்கான தோரணம் கட்டு முறையாக கூட அது காணப்படும். இதே மாதிரி மாவிலையிலும் இதே மாதிரியான சில விடயங்கள் இருக்கிறது. அதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். நாங்கள் அதிகமாக பார்த்த வீடுகளில் இந்த மாவிலை கட்டுறது, எனக்கும் ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது இது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி. அந்த காம்பு வந்து எப்பவுமே உள்பக்கம் நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அமங்கலமான சில விஷயங்களுக்கு, வெளிப்பக்கம் நோக்கி இருந்தது என்று சொன்னால் மங்களகரமான ஒரு விஷயம். அதாவது வெளிப்பக்கமாக மடிக்கப்பட்டு துளை குத்தப்பட்ட அது மங்களம், உள்பக்கமாக மடிக்கப்பட்டு குத்தப்பட்டால் அது அமங்கலத்துக்குரியது. அப்படிதான். இப்படி சில விஷயங்களை வந்து நீங்கள் உங்க இப்போதைய காலகட்டத்தில் எல்லாருமே நவீன யுகம் அப்படின்னு சொல்லி சில விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே தேவையான, காலம் கடந்தாலும் அழியாத சில விடயங்களாக இருக்கிறது. மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது தேங்காய் இருக்குது தானே. தேங்காய் கடவுளுக்கு படைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதாவது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த தேங்காய் உடையிற அந்த தன்மையை வச்சுதான் அது வந்து இனி நல்லா நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. சில பேர் சில டிப்ஸை வச்சிருப்பாங்க. அது வந்து நாங்கள் உடைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீரில் போட்டு வைத்தால் அது வந்து நேராக உடையும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் கடவுளுக்கு படைக்கின்ற அந்த தேங்காய் வந்து துப்புரவு செய்வோம். அது வந்து அந்த கண்கள் திறந்தபடி நாங்கள் எப்பவுமே அந்த குடுமையே எடுக்கக்கூடாது. அந்த மூன்று கண்களும் மூடினபடி அந்த குடுமையை வந்து எடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அநேகமாக எல்லாருமே அந்த தேங்காய் உடைத்த பிறகுதான் அந்த குடுமையை வந்து எடுப்பார்கள். அதே நேரத்தில் வந்து தேங்காய் அந்த உடைப்பதற்கு முதல் நனைப்பதற்கான காரணம் இருக்கிறது. அது நனைக்காமல் உடைத்தால் வந்து அதாவது கோணல் மாணலாக உடைவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. நனைத்தால் வந்து அது உடைவது இலகுவாக இருக்கும் அந்த சிரட்டை நனைக்கப்பட்டால். அதே நேரத்திலே வந்து தேங்காயில் எப்படி மூன்று கண்கள் இருக்கிறதோ அதே போல தேங்காயில் மூன்று நரம்புகளும் இருக்கும்.
அதாவது கண் பகுதி தலைப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு நரம்பு வந்து மூன்று நரம்பாக பிரிந்து அடிப்பகுதியிலே அது இணைந்துவிடும். நாங்கள் தேங்காயை உடைக்கின்ற பொழுது எந்த பகுதியில் உடைய வேண்டும், எந்த அளவுக்கு உடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அந்த நரம்பு இருக்கின்ற பகுதிகளிலே நாங்கள் அடித்து மூன்று நரம்புகளிலும் இருக்கிற மூன்றாவது முதல் நரம்பு அடித்து இரண்டாவது நரம்பு அடிக்கின்ற பொழுதே வெடிப்பு ஏற்பட்டுவிடும். மூன்றாவது நரம்பையும் சரியாக அதே இடத்தில் அந்த நேருக்கு அடித்தால் அச்சொட்டாக அழகான ஒரு பாதி வடிவமாக பிளந்த வெட்டிய ஒரு துண்டு இரண்டு துண்டுகளாக உடைக்கக்கூடிய அந்த தன்மை கூட அந்த தேங்காயில இருக்கிறது சொல்லி இப்படிப்பட்ட நுட்பங்கள் கூட இருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களிலே. அதே நேரத்தில் முக்கியமாக நாங்கள் இந்த மண்பானையில் தான் பொங்க வேண்டும் என்று சொன்ன மண்பானையில் பொங்குவது வந்து சுவாத்தியமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த மண்பானையில் நாங்கள் தண்ணீர் வைத்து அறிந்திரோம் என்று சொன்னால் அது நாங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க தேவையில்லை, குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் தேவையில்லை. வீட்டில் வந்து நல்ல ஒரு மண்பானையில் அழகாக தண்ணி நிரப்பி மூடி வச்சு அதை அழகாக எடுத்து குடிக்கலாம். அந்த மண்பானையில் இருக்கிற தண்ணீர் வந்து வெப்பத்தை உள்வாங்காது, ஆகவே புற வெப்பங்கள் வந்து தாகத்தை செலுத்தாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து அப்படி ஒரு குளிர்ச்சியோடு இருக்கும் என்று சொல்லி கூறுவாங்க. அப்படி ஒரு மகத்தான தன்மை வந்து மண்பானைக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அந்த மண் அதாவது பானை வரைபவர்களுக்கான அந்த காலப்பகுதி ஒரு அவர்களுக்கான ஒரு வியாபாரம் நடக்க வேண்டும், அவர்களுக்கான ஆண்டின் தொடக்கம் வந்து நல்ல வியாபாரத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கூட ஒரு வருவாயை உண்டாக்குவதற்காகவே மண்பானைகளிலே வந்து பொங்குகின்ற வழக்கம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த மண்பானைகள் வழக்கம் ஒழிந்துவிட்டு வேறு வேறு பித்தளை பாத்திரங்கள் செப்பு பாத்திரங்கள் என்று சொல்லி வேறு வேறு பாத்திரங்கள் எல்லாம் பொங்குகிற வழக்கம் இருக்கிறது. அதை விட இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால் அந்த மண்பானையிலே நாங்கள் வெள்ளை நிறத்தால் சில வடிவங்களை வரைவோம், அடையாளங்களை இடுவோம், வடிவங்களை வரைவோம், கோலங்களை இடுவோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் பானைகளுக்கு அப்படியே பெயிண்ட் அதாவது பிரவுன் கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதிலே எல்லாம் திருநீறு போல பெயிண்ட் அடித்து பொட்டு வைத்து ஏன் அந்த பானையிலே நாங்கள் கட்டுகிற மாவிலை கூட அங்கு வரையப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் வெறும் பானையை தூக்கி நீங்க கல்லில வச்சிங்கன்னா போதுமன்ற மாதிரி தான் அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா அவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த பொருளும் இல்லை, அதை தேடி எடுத்து கட்டுறதும் கிடையாது, ஏன் அது செய்யப்படுகிறதுன்றது நோக்கிறது கிடையாது, பொங்கினா காணும் என்கின்ற தன்மையோடு அந்த வியாபாரிகள் மக்களை வந்து அவ்வளவு சோம்பறி ஆக்குறாங்க. அப்படி எல்லாமே வந்து டிசைன் கிரீடுக்கு இந்த திருநீறு அந்த திருநீறு வச்சு பொட்டு வச்சு அந்த கழுத்துல கட்டப்படுற இலைய கூட அங்க கீறி அதுக்கும் சந்தனம் பொட்டு வச்சு எல்லாம் நிறைய அப்படியே கீறியே வருகிறது. அதுல எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது, அதுல எந்த விதமான சடங்கு சுத்தமும் கிடையாது. ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் தவிர்த்து விடுங்கள். மண்பானை எடுத்து நீங்களே உங்களுக்கு பிடித்த மாதிரி அழகாக அதிலே கோலமிட்டு கழுத்திலே வந்து மாவிலை கட்டலாம், பூக்கள் கட்டலாம், அதே நேரத்தில் வந்து மஞ்சள் கிளங்கோடு இலைகளை கட்டலாம். இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. அவற்றை இயற்கையாக நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த சடங்கு சுத்தமாக பேணப்படும். எங்களுடைய சிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் வந்து அவர் ஏன் கட்டப்படுகிறது என்று கேட்டால் அதற்கான உண்மையான காரணங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்னென்ன நோக்கங்களுக்காக செய்யப்படுகிறது, என்னென்ன விடயங்களுக்காக அவை பேணப்படுகின்றன என்கிற விடயங்கள் எதிர்கால சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். ஏன் புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட இவ்வாறான விடயங்கள் பின்பற்றப்படுகிறது. அவர்கள் அதிகப்படியாக தங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது எங்களுடைய பண்பாடுகளை அங்கு அவர்கள் மிகவும் உக்கிரமாகவும் வீரியமாகவும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கனடா இந்த தை மாதத்தில் வருகின்ற தை பொங்கலை அவர்கள் உண்மையில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தை திருநாள் வருகின்ற தை பொங்கல் திருநாளை வந்து அவர்கள் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு அதாவது அந்த எங்களுடைய பண்பாடுகளை உள்வாங்குகிற அந்த பண்பாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு நாளாக வந்து கனடா இந்த தைப்பொங்கல் தினத்தை உள்வாங்கி இருக்கிறது என்றது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விடயம். ஆகவே இப்படி ஏராளமான விடயங்கள் எங்களுடைய பண்பாடு சார்ந்து தொடர்ச்சியாக எங்களால் பேணப்பட்டு வருகிறது. ஆகவே இவை வந்து இதய சுத்தியோடும் சடங்கு சுத்தியோடும் அந்த முறைகள் கெட்டு போகாமல் நாங்கள் செய்தால்தான் அவை வந்து அடுத்த தலைமுறைக்கு சரியான விதத்திலே கடத்தப்படும். ஆகவே எங்களுடைய சோம்பறித்தனம், எங்களுடைய சுயலாபம், எங்களுடைய சுருக்க முயற்சிகளுக்காக நாங்கள் சடங்குகளை சுருக்கக்கூடாது, குறைக்க கூடாது, அவற்றை இல்லாமல் நாங்கள் ஆக்கக்கூடாது. செயற்கையான சடங்காக மாற்றாமல் இயற்கையான சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு சடங்காக இந்த தைப்பொங்கல் அமைய வேண்டும். இதனால் தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கட்டாயமாக இப்போது பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை, அதாவது இருக்கின்ற பழைய விடயங்களெல்லாம் வந்து நாங்கள் எரித்து விட்டு புதிய எல்லாமே புதிதாக இருக்கணும். எங்களுடைய மனதும் சரி, நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளும் சரி, எல்லாருமே புதிய ஒரு சிந்தனையோடு புதிய ஒரு கோணத்தில் வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பழைய விடயங்களெல்லாம் வந்து எரிப்பாங்க. இது வந்து காலம் காலமாக இருந்து வருகின்ற ஒரு மரபாக இருக்கிறது. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்றது போல முதல் நாள் அப்படி உடுப்புகளை எல்லாம் எடுத்து இந்த பழசு எல்லாத்தையும் இல்லாமல் செய்துட்டு
புது உடுப்பு புது ஆடைகளோட வரணும்னு. அதுக்கு அடுத்தது பொங்கல், அதுக்கு அடுத்தது மாட்டுப்பொங்கல், அதுக்கு பிறகு காணும் பொங்கல். காணும் பொங்கல்ன்றது வந்து அது வித்தியாசமான நிறைய முறைகள்ல சொல்லப்படுகிறது. அதாவது உறவுகள் வந்து சந்திக்கிற ஒரு தருணமாக இருக்கும். ஏன் மணப்பெண்கள் தங்களுக்கான மணவாளன்களை சந்திக்கிற ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம் என்று கூட அந்த அந்த கொண்டாட்ட முறைகள்ல வரையறுக்கப்பட்டிருக்குது. இதை விட பொங்கல் தினத்துல வந்து எல்லாருமே வெளியாக்கள் வந்து இதுவரையில காணாதாக்கள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் வந்து கூடியிருந்து பொங்கலை பகிர்ந்துண்டு பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கின்ற அந்த வார்த்தை கூட பொங்கலிலே வந்து பின்பற்றப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூக பிணைப்புகள் வந்து இறுக்கமாகப்பட வேண்டும் என்கின்ற அந்த உறவுகள் நிலைகள் வலுப்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய சடங்குகளில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய சமுதாய ஒருமைப்பாடு தமிழர்களுடைய தற்சார்பு கொள்கை அடிப்படையிலே அல்லது தமிழர்களுடைய தற்பெருமையை பறைசாற்றுகிற வகையிலே இந்த சடங்குகள் வந்து அவர்களுடைய பாரம்பரியங்களை பறைசாற்றுகின்ற நிறைய விடயங்களை கொண்டமைந்தது. அதிலே பொங்கல் என்பது மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு பாரம்பரிய பண்பாட்டு பண்டிகையாக கொண்டாடுவது எங்களுடைய பெருமையாக காணப்படுகிறது. ஆகவே வருகின்ற பொங்கல் தினம் இவ்வாறான விடயங்களை எல்லாம் தாங்கிய ஒரு அருமையான இயற்கை பொங்கலாக தமிழ் பண்டிகை பொங்கலாக உங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். சரி, பார்க்கலாம். நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, நேர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளலாம். இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவிய ரூபன் மற்றும் டினோஜா அவர்களோடு விடைபெறும் நாங்கள் நான் இன்று பொங்கல் அன்பின் சுதர்சினி. நன்றி.